ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய இரக்கத்தினால எல்லாரும் நல்ல சுகம் சமாதானத்தோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எதற்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பிரச்சனைகள் பாடுகள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய பெரிய நம்பிக்கை. அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வந்து போன வாரம் ஏசு கிறிஸ்துவானவருடைய இரத்தத்தின் வல்லமைகளை நம்ம பார்த்தோம். எதற்காக இரத்தம் சிந்தப்பட்டதுன்னு கொஞ்சம் பார்த்தோம். ஆண்டவருடைய அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தில் நமக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். சரியா? எல்லாரும் முடிஞ்சால் ஒரு குறிப்பெடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தியானிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஆண்டவருடைய ரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான இரண்டு விஷயம் வந்து, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங், நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பாக இருக்குது. அதே நேரம் வந்து ஒரு ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், தீமையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள உதவுகிற ஒன்றாகவும் இருக்கிறது. ரத்த கோட்டைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு அரண் மாதிரி நம்மை பாதுகாக்கிறது. ஏன் ரத்தம் சிந்தப்படணும் நாம் ஞாபகப்படுத்திக்கலாம். லேவியர் ஆகமம் 17:11 பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பலிபீடத்தின் மீல அந்த கிடாரியின் ரத்தம், பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பிரதான ஆச்சாரியன் எடுத்துக்கிட்டு போய் பலிபீடத்தில் சிந்தி அந்த முறைமைகள் எல்லாம் செய்வாங்க ஜனத்தின் பாவத்திற்காக. ஆனால் இப்போ ஆண்டவருடைய ரத்தம், 1 யோவான் 1:7, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய ரத்தம் முன்குறிக்கப்பட்டபடியே, முன்னுரைத்தபடியே ஒரு சாயலாக தான் அதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் பலியாகி அவருடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தின பிறகு அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள், என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, பாவம் என்ன வேணால் செய்யலான்னு சொல்லலை, தவறி என்ன பாவம் செய்திருந்தாலும் ஏசு கிறிஸ்துவானுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது. எபேசியர் 1:7 பாருங்கள், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ளர? ஏசு கிறிஸ்துவானவருக்குள்ளர என்ன நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது அவர் ரத்தம் சிந்தினால. அதே மாதிரி 1 பேதுரு 1:18-19 பார்த்தீங்கன்னா, முன்ன என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு அங்கே சொல்கிறாங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்திரங்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களே. அந்த காலத்தில் நடந்த மாதிரி கிடையாது, ஏதோ ஆடு மாடுன்ற இரத்தத்தை சிந்தி அப்பப்போ அது என்ன செய்யும், பாவத்தை முற்றிலுமாய் சுத்திகரிக்காது. இன்றைக்கி செஞ்ச பாவத்தை நாளைக்கு ஒரு பலி செலுத்தினா அது மூடும், திரும்பவும் அந்த பாவம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் விலை மதிப்பில்லாத வெள்ளி பொன்னுலாம் கிடையாது, ஆடு மாடெல்லாம் கிடையாது, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் இரத்தத்தினுடைய முதல் முக்கிய பங்கு என்ன, நம்மை மீட்கிறது. ஸோ மீட்பு மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஏசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் நமக்கு இன்னொரு பெரிய விஷயத்தையும் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இப்போ எல்லா ஜாதி எல்லா மனுஷர் எதுவும் தடை கிடையாது, எந்த நாடாக இருந்தாலும் சரி, என்ன பாரம்பரியத்தில் வந்திருந்தாலும் சரி, எல்லாரிலிருந்தும் ஆண்டவர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொண்டார் இல்லையா. அது எதனால், உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நம்ம பிள்ளைகளாக மாத்திரமாத்தலை, என்னவா ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்குனது மாத்திரமல்ல,
மீட்பு மாத்திரமில்லை, அரசாளுகிற ஒரு பெரிய கிருபையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம், மீட்டு கொள்ளப்பட்டவங்கள்லாம் அப்படி ஒரு பாட்டை பாடினாங்களோ, அதனால் ஆளுகை திறனை கொடுத்துருக்கிறார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு கர்த்தர் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், மனுஷன் எல்லாத்தையும் கெடுத்தான். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் வந்து அதை மீட்டு கொடுத்தார், அந்த ஆளுகை திறனை கொடுத்துருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்கள்லாம் அந்த ஆளுகைக்குரிய ஆளுமையோடு இருக்கணும், எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், 1 பேதுரு 3:18 சொல்லுது பாருங்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரே ஒரு தரம், எப்பேற்பட்ட பாவிக்காகவும் சரி, அவர் வந்து நீதி உள்ளவராய், அவர் தான் நீதி உள்ளவர், முழுமையான நீதி, பரிசுத்தம், பாவமே இல்லாதவர், தேவன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், அந்த தெய்வத்தன்மையை விட்டுட்டு மனுஷ சாயலானார், நமக்காக பலியானார். ஸோ அதனால் மாம்சத்தில் கொலையுண்டார், ஆவியில் உயிர்க்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ஸோ அதனால் எபிரேயர் 2:9 பாருங்கள், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் அவர் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார், என்ன மனுஷன் மாதிரி ஆக்கப்பட்டிருந்தார், மனுஷனாய் ஆக்கப்பட்டிருந்தார். இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மரணத்தை ஒரு தரம் மரணம் இல்லாதவர் ருசி பார்த்தார், ரத்தத்தை சிந்தினாரு, அதற்கப்புறம் இன்னைக்கு என்ன, முடிசூட்டப்பட்ட ராஜாவா இருக்கிற ராஜாதி ராஜாவை திரும்ப வருவர். இப்ப ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குதுன்னு நம்ம உத்தரம் பார்க்கலாம். ரோமர் 5:10 சொல்லுது பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. முதல்ல ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்து ஒப்புரவாக்குது, ரெண்டு பேருக்கு நடுவில், ஆண்டவருக்கும் அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் பெரிய பிரிவினையாக என்ன இருந்தது, பாவம் இருந்தது, அதனால் இருவரும் உறவாட முடியாதபடி ரொம்ப பெரிய தடை. ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் மரித்ததுனால, ரத்தம் சிந்தினால அவரோடு நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம், திரும்பவும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய ரத்தம் கொடுக்குது. அடுத்து பாருங்கள், நித்திய மீட்பை கொடுக்குது. எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவர் என்ன உண்டு பண்ணினார், வெள்ளாட்டுக்கடா இளங்காலையோட ரத்தம்லாம் கிடையாது, த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிளட், ஆண்டவருடைய ரத்தம். ஸோ அதனால் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, ஐயப்பா இப்படி ஒரு மீட்பு, அதெல்லாம் நினச்சிப்பேன், யார் என்ன வேணால் கொடுப்பாங்க. ஒரு தெய்வம் மனுஷனுக்காக வந்து ரத்தம் சிந்தி, வானம் கொள்ளாத தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அதாவது அவர் அன்புள்ள தேவன், அதனால் மனுஷனை மொத்தமாக அழிச்சு போடலை, அதே நேரம் நீதி உள்ளவர், பாவத்தை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது. அதனால் நம்முடைய இடத்துல நம்மை அடித்து நொறுக்கி அழிப்பதற்கு பதிலாக நம்முடைய பாவங்கள்லாம் அவர் சுமந்து கொண்டு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இதனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் முக்கியமாக எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைக்கும், அதை நல்லா மனசில் வச்சுங்க, நித்திய மீட்பு, ரட்சிப்பு. செத்தப்புறம் என்ன நடக்கும், என்ன நடக்கும் தெரியாது, அது வரையும் இருக்கிற வரையும் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம், இதுதான் வந்து எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், அப்படி கிடையாது. மரணத்திற்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, கணக்கு கொடுக்கணும், அவங்க அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். பரலோக ராஜ்யம்னு ஒன்று உண்டு, நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு, பாதாளம்னு உண்டு, நரகம் என்றும் ஒன்றும் உண்டு. இப்போ நாம அந்த பரலோகத்திற்கு போக முடியாது, எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு பரிசுத்தமான கடவுள் எதிர்பார்க்குற அளவுக்கு முடியாது, நாம் குறைவுள்ளவர்கள். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு தேவை, அவர் நம்ம இடத்துல நம்மளுடைய கடன்களை அடைச்சார். இப்போ நம்ம ஒரு இடத்துல 100,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறோன்னு வச்சுங்க, அதை வந்து இன்னொருத்தர் வந்து 100 கோடி கொடுத்து அடைச்சா எப்படி இருக்கும்,
யாராச்சும் உங்களை விரல் நீட்டி ஏதாவது பேச முடியுமா? இது சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் சொல்லி கூட அதற்கு வந்து ஈடு சொல்ல முடியாது. அப்படி ஆண்டவர் வந்து நாம் நம்மிடத்துல பலியாகி ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால நம்மை சுத்திகரிச்சிருக்காருன்னா அவர் தான் வழியாகிறார். அவரே ஒரே வழி. எல்லாரும் வந்து புருஷ பிரஜாபதி ஆகிய கடவுள் வந்து பலியாகணும் பலியாகணும்னு எழுதி வச்சுட்டு காத்திருக்கிறாங்க. ஆனால் பலியானவர் யார்? அதுதான் நான் கேட்பேன். வருத்தப்படாமல் மற்ற நம்பிக்கையில் இருக்கவங்கெல்லாம் அதை யோசித்தாலே போதும். பலி தேவை, பலி பொருள் தேவை. இன்னும் நம்மளுடைய சடங்குலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழியெல்லாம் பலி கொடுக்குற வழக்கம் உண்டு, ரத்தம் சிந்துகிற வழக்கம் உண்டு. ஏன் அதை செய்கிறாங்க? கடவுள் வந்து ஒரு நாள் பலியாவார், அதற்கு சாயலாக தான் அதை செய்கிறாங்க. இப்போ பலியானவர் இவர் தான். சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அவர் வந்து பலியானது நமக்கு தெரியும், மரித்து உயிர்த்தது தெரியும். அதனால் அந்த நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு கொடுத்து நாம் பரலோகத்துக்கு போய் நித்திய 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 காலம், மரணம் ஒரு முடிவே கிடையாது, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அதைத்தான் ஆண்டவர் தருவார். அதுதான் முதன்மையான முதல் பரிசு. இலவசமாக நமக்கு கிடைக்கிற விஷயம் நிச்சயமாக உண்டு. மற்ற சுகம் சமாதானம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பார். ஆனால் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, அதை தாங்கிக்கிற சக்தியும் கொடுப்பார். புத்தி கேட்டாத சமாதானத்தை கொடுப்பார். அதனால இதை நம்ம எங்கேயும் போய் எதை செய்தும் எந்த சடங்கு செஞ்சும் வாங்கவே முடியாது. அதனால்தான் அவர் பலியாகி நமக்கு என்ன, நமக்காக வந்து அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்தார். எபிரேயர் 9:14 பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அடுத்து ஆண்டவருடைய ரத்தம் உள்ளே போகும்போது நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும் போது என்ன வருமா? அந்த சுத்த மனசாட்சி, மனசாட்சியை சுத்திகரிக்கும். ஏன்னா பழுதற்ற பலியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய பெயரை சொல்லி நாம் ஊழியம் செய்கிறோம், மக்களுக்கு அவரை பற்றி சொல்கிறோம், மக்களுக்கு முடிஞ்ச சேவைகளை உதவிகளை ஆறுதலை சொல்கிறோம். அப்போ அதை தவறாக செஞ்சிடாத படிக்கு அந்த மனசாட்சியை ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது நிச்சயம். ஆண்டவர் ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய ஆவியானவர் தான் வந்து நம்ம மனசு 1000 சொல்லும் இது சரி இதுதான் வழி பரவாயில்லை அப்படிலாம் சொல்லும். ஆனால் அந்த அதை சுத்திகரிப்பதற்கு, கடிந்து உணர்த்துவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் ஆண்டவருடைய ரத்தம் தேவை. 1 யோவான் 2:2 பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவம் யார் வேணால் வரலாம் ஆண்டவர்கிட்ட, அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும். அடுத்து பாருங்கள், அவருடைய ரத்தம் என்ன செய்து அவருக்குள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுது, ஜீவன் கொடுக்குது. நிறைய பேர் வந்து வருவாங்க எதற்காகவோ ஏதோ யோசிச்சுட்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை பாடுகள் இல்லை நினச்ச ஒரு காரியம் அவங்க நினச்ச மாதிரியே நடக்கலை அப்படின்னோடனே திரும்ப போயிடுவாங்க ஆண்டவரை விட்டுட்டு. தயவு செஞ்சு அதை தப்பாக பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய விஷயம், அதை பெற்றுக்கொண்டோமானால் அதை யாரும் உங்ககிட்டருந்து பறிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்கிட்டருந்து உங்களை யாரும் பிடுங்கிட்டு போக முடியாது. அந்த ரட்சிப்பும் அதனால் வருகிற நித்திய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் அது கிடைக்காது. ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்குது. சின்ன சின்ன பாடுகள் கஷ்டங்களுக்காக அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது, அதில் நிலைத்திருக்க உதவுதான். இங்கே பாருங்கள், யோவான் 6:53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னார். உடனே வந்து கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது, அவருடைய இரத்தத்தை எப்படி குடிக்க முடியும், மாம்சத்தாருக்கு சாயலாக அதில் பங்கு கொள்ளணும், நிலைத்திருக்கணும் அது அப்படின்றதுக்காக ஒரு அப்பத்தை அவருடைய சரீரமாகவும் ஒரு கிரேப் ஜூஸ் திராட்சை ரசத்தை வந்து அவருடைய ரத்தமாக விசுவாசித்து அதை வந்து உட்கொள்ளும் போது அதில் பங்கு கொள்ளும் போது என்ன ஆகுது, நமக்குள் ஜீவன் இருக்கு, அவருக்குள்ளே நிலைத்திருக்க உதவுது. இதை அவ்வப்போது நினைவு கூர்ந்து செய்ய சொன்னார் ஆண்டவர். யோவான் 6:56 பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அதாவது ரத்தம் வந்து அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அதை வந்து நம்ம பங்கு கொள்ளும்போது அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். அதற்கு தான் 1 யோவான் 4:10 பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்தப்பட்டது தேவனுடைய மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு. எவ்வளோ, அதாவது நம்ம எதை வேணால் கொடுப்போம், நம்மை நாமே பலியாக கொடுப்போமா இல்லை நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து கொடுப்போமான்னு யோசித்து பார்த்தா நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. அதனால் மனிதர்கள் செய்த பாவம், காலாகாலமாக செய்து வந்த அந்த மொத்த பாவத்துக்காக என்னவா ஆண்டவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். வார்த்தையாக இருந்தவர் மனு உருவாகி பலியானார். இது எதனால் அப்படின்னா அவர் நம்மீது வைத்த அன்பு. நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால கிடையாது. எல்லாரும் பாவத்தை விட்டு ஒரு நாள் கண்ணு விழித்து அச்சச்சோ அவ்வளோதான் நரகத்துக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடலை. பழைய ஏற்பட்ட காலத்தில் அப்படி செய்வாங்க. அடிமைத்தனத்தில் மக்கள் இருந்தப்போ கூட எகிப்தில் 430 வருஷம் இருந்துட்டாங்க எப்படி எப்படியோ. ஆனால் அப்படியே ஒரு நாள் முழிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாமல் முறையிட்டார்கள்னு இருக்குது, கூக்குரல் இட்டார்கள். அப்போ தேவனுடைய உதவி அவர் கேட்டருளி உதவி செய்தார். இங்கே அப்படி கூட கிடையாது, யாரும் அவரை நோக்கி ஒன்றும் கூப்பிடலை, ஒன்றும் கத்தலை, கதறலை. ஏன்னா இவங்க பாட்டு பாவத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர் குறித்த காலத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால தான் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக குமாரனை அனுப்பினார். இதனால் அவர் எவ்வளோ பெரிய அன்புள்ள கடவுள் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி சமாதானம் வரும். ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய அந்த பலி, ஆண்டவர் மேலே நாம் கொள்ளுகிற அன்பு நமக்கு வந்து இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பிரச்சனை கேட்குற செய்திகள், நியூஸ் சேனல் பார்க்க முடியல நம்மளால். மனுஷருடைய மனசு திரிஞ்சு போயிருக்குது. நடக்கிறதெல்லாம் எது உண்மை எது பொய் என்னன்னே ஒன்றுமே புரியல. எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது, நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் நடுவில் கூட ஒரு புத்தி கெட்டாத சமாதானம். ஆண்டவரே, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு இவ்வளோ பரிதவிப்பு இருந்தால் படைத்தவருக்கு எவ்வளோ இருக்கும். அவர் பார்ப்பார், நியாயம் செய்வார். ஸோ அந்த ஒரு சமாதானம் வந்து ஆண்டவரால் அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆண்டவர் இல்லைன்னு தான் அர்த்தம். இங்கே பாருங்கள், கொலோசியர் 1:20 சொல்லுது பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே, அதுதான் வந்து மிகப்பெரிய கிஃப்ட். அடுத்த ஒரு கிஃப்ட் நான் தான் சொல்வேன், ரட்சிப்பு முதல்ல, அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வர்றது மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வரும், அழுகை வரும், எல்லாம் வரும். வராட்டி நான் மனிதர்கள் இல்லை, நாம் வந்து உணர்வு பூர்வமாய் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால் எல்லாமே வரலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாய் மற்றவங்க செய்கிற மாதிரி வரக்கூடாது. ஆசைகள், செல்வம் சேர்க்கலாம், கொஞ்சம் சேர்க்கலாம், அவ்வளோதான். கோவப்படலாம், கொஞ்சம் கோவப்படலாம், மன்னிக்காமல் இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. மற்றவங்க எவ்வளோ விரோதம் பாராட்டினாலும் சரி, நாம் வந்து மன்னிச்சு தான் ஆகணும். அப்போ தான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க முடியும். ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம வந்து கர்த்தர் கற்பித்த ஜெபம் எவ்வளோ முறை ஒரு நாளைக்கு சில சமயம் சொல்லுகிறோம், நான் பிறரது பாவங்களை மன்னிப்பது போல. ஆண்டவர்கிட்ட தைரியமாக போய் சொல்கிறது, நீர் என்னுடைய பாவங்களை மன்னியும். மன்னிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? கர்த்தரிடத்துல தினம் தினம் போய் சொல்லுகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இன்னைக்கு உலகம் தேடுகிற ஒரு பெரிய விஷயம், எவ்வளவோ பொருள் இருக்குது, எவ்வளவோ செல்வம் இருக்குது, எவ்வளவோ படிச்சிருக்காங்க, ஆனால் அவர்கள் செய்கிற காரியம்லாம் பார்த்தா கொடுமையாக இருக்கு. நானே வந்து உண்மையில் அந்த நிகழ்ச்சிக்கு ஆசாசியாக தான் பேர் வச்சுதான், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3 முறை சீஷர்களை பார்த்தோன்னே பயத்துலேயும் நடுக்கத்துலேயும் கலக்கத்துலேயும் இருந்தவங்க, ஒரு வகையான லாக்டவுன் தான் அது கூட, உள்ள அறையில் அடைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க ரோம போர் சேவர்களுக்கு பயந்துக்கிட்டு. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா பயம் வரும்போது, கலக்கம் வரும்போது, பிரச்சனைகள் ஒரு சூழ வரும்போது முதல்ல சமாதானம் போயிடும். சமாதானம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். என்ன செய்கிறோன்னே தெரியாது, என்ன பேசுகிறோனும் தெரியாது. அதனால் இங்கே பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாடுபட்டதெல்லாம் யோசித்து பார்த்தால் உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுவோம். நாம் அடிக்கப்பட்டு நம்மளால் ஒரு சின்ன ஊசி, ஒரு சின்ன கஷ்டம் தாங்க முடியுதா? அவர் பாடுபட்டு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே
ஆண்டவர் சிந்தனை, அந்த ரத்தத்தினாலே என்னத்தை உண்டு பண்ணினாராம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள. அதுதான் பூலோகத்தில் இருக்கிறது யார், நாம தான் மனிதர்கள். பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அதான் நான் சொன்ன மாதிரி உறவாட முடியல. அந்த இரத்தத்தினால சமாதானம் இல்லை, மனுஷர்களோட மனுஷங்க சமாதானமாக இருக்க முடியல, தேவனோடும் இருக்க முடியல. அதனால அந்த இரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சாராம், முதல்ல சமாதானத்தை உண்டு பண்ணினார்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரத்தம் இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுகிற ரத்தம், நமக்காக பரிஞ்சு பேசுது. எபிரேயர் 12:24 பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அதாவது ஆண்டவருடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு, அதான் மத்தியஸ்தம், சமாதானம் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது ஆண்டவர் வந்து பிதாவுக்கும் நமக்கும் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஸோ அந்த ரத்தம் என்ன செய்யுமா, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம், சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்ன செய்யும், நன்மையானவைகளை பேசும். நான் நினச்சிக்குவேன் என்ன நன்மையானதை பேசுவார் ஆண்டவர், போனா போகுது இவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டான், தெரியாமல் பாவம் பண்ணிட்டான், மன்னிச்சிடலாம், போனால் போது, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், ஆசைப்படுறான், நாம் செய்வோம், அதற்கு இவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ தகுதிப்படுத்துவோம், செய்வோம், இப்படி தான் பறிஞ்சு பேசும் அந்த ரத்தம், இல்லாட்டினா நாம் பிழைக்கவே முடியாது. ஸோ நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், ஆண்டவர் சிந்தின ரத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்புண்டாகும்படிக்கு, அதை நம்ம சொன்னோம், திரும்பவும் பார்க்கலாம், Matthew 26:28 இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேறு முறைமைகள், வேறு சட்டத்திட்டங்கள், சம்பிரதாயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், எதற்கு, பாவ மன்னிப்புண்டாகும்படி, எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் அவருடைய ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தினாலே அவரை நம்பி நாம் வரும்போது நாம் இதுவரை செய்த பாவம், இனிமேலும் செய்ய போகிற பாவம் ஆண்டவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும். அதற்காக பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை, செய்ய முடியாது. உண்மையாக நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம் நம்ம கூட இருந்தால் செய்ய விடாது, செய்ய முடியாது, செய்ய மாட்டோம், செய்யவும் கூடாது. ஸோ அதனால் புதிய உடன்படிக்கையின் ரத்தம், 1 Yohan 5:7-8 பாருங்கள், பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், மூணு பேர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பரலோகத்தில். அதே மாதிரி பூலோகத்தில் சாட்சி எடுக்கிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், ரத்தம், இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஆவி, ஜலம், ரத்தம் மூணு ஒருமைப்பட்டிருக்கு. பிளட் வந்து ஆண்டவருடைய ரத்தம், பிளட் டஸ் நாட் ஃபங்க்ஷன் அலோன், அது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் தான், அது பிட்வீன் வேர்ட்ஸ் ஸ்பிரிட் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் ஆண்டவருடைய ஆவி ரத்தம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஆவி வந்து நம்மை பலப்படுத்தி நம்மை சத்தியத்திற்குள் நடத்த பரிசுத்த ஆவியானவர், ரத்தம் நம்மை சுத்திகரிக்க, வார்த்தை வெளிப்பட்டு நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு நடத்த. அதனால் யாரும் இன்னையிலேருந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறவங்க எல்லாம் சொல்கிற வார்த்தை, எனக்கு எதுவும் இல்லை, எனக்கெல்லாம் போயிடுச்சு, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, அதை சொல்லவே கூடாது, எது இருக்கோ எது போச்சோ. மிகப்பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் தம் ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்துருக்கிறார், அது வந்து விலை மதிப்பு இல்லாததுனால எல்லாரும் இந்த உலகத்திலேயே நான் தான் பணக்காரங்க மாதிரி இருக்கணும். ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு நித்திய ஜீவன் அழகாக செக்யூர் பண்ணி வச்சுருக்காது, அது என்றைக்கும் உண்டு. ஆண்டவருடைய வருகை, நாம் அவரோட போயிட்டோனாலும் சரி, இல்லை மரணம், அது ஒரு முடிவில் கண்ணு மூடனா அங்கே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கலாம். அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது, நம்மை பாதுகாக்கிறது. ஸோ தைரியமாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரையுமே நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின பரிசுத்தமான இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற
ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சுத்திகரிப்பின் ரத்தம் ஆண்டவரே எல்லோரையும் பரிசுத்தமாய் பரிபூர்ணமாய் சுத்திகரித்து ஆண்டவரே, உம்முடைய பரிந்து பேசுகிற ரத்தம் ஆண்டவரே அவர்களுக்காய் பரிந்து பேசி உம்முடைய பாதுகாக்கிற ரத்தம் அவர்கள் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான நோய் நொடிகள் போராட்டங்கள் பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஒரு கோட்டையாய் அரணாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே பரிபூர்ணமான சுகம் சமாதானம் ஆசீர்வாதங்களோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லோருக்கும் தேவையான ஆண்டவரே என்னென்ன ஜபிக்கிறார்களோ அப்பா என்னோடு சேர்ந்த எல்லா நியாயமான ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு பதில் தர வேணுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவானுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்புள்ள பிதாவே. அமேன், அமேன், அமேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவர் சிந்தின ரத்தம் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கும். அதனால் எல்லோரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கணும்.